நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனியவை இன்றில் நம்ம மனம் உருவாக்கக்கூடிய நோயை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நோய் வந்து இடுப்பு வலி. இந்த இடுப்பு வலி பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய பேர் இன்றைக்கி பெரும்பாலும் இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, பெண்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த இடுப்பு வலி இருக்குது. இந்த இடுப்பு வலி வரும்பொழுது நம்ம எனக்கு எலும்பு தேய்மானம் இருக்குது, இல்லை தசைகளில் வந்து பிறழ்ச்சி இருக்குது, இன்னும் மற்ற காரணங்களை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம். நான் பார்த்த ஒரு நோயாளி வந்து, அவர் வந்து ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர். தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமே வந்து ஒரு 2-3 மாதம் சிவியராக அவருக்கு பேக் பெயின் வரும். அவர் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா முதல் 2 மாதம் ரொம்பவே வந்து ஆரோக்கியமாக இருப்பார். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவருக்கு அந்த பேக் பெயின் வரும். ஒரு 6 மாதம் முடிவில் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 2 ஸ்டேஜுக்கு வரும்போது ஹை ப்ரெஷர் இருக்கும், அதில் வந்து அவருக்கு நல்ல இடுப்பு வலி வந்து அதிகமாகும். அப்புறம் ஒரு 2 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு அவருக்கு மீண்டும் நார்மலாக வரும். ஸோ ஒவ்வொரு வருஷமே இதே மாதிரியான ஒரு செனாரியோ தான் இருக்கும். இதற்கான காரணம் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் இடுப்பு வலி இருக்குது அப்படின்னா நமக்கு எலும்பில் சம்மந்தமான பிரச்சனை இருக்கும், இல்லை டிஸ்கில் வந்து ப்ராப்ளம் இருக்கும், நரம்புகளில் வந்து ப்ராப்ளம் இருக்கும். இதுதான் வந்து நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். இதையும் தாண்டி நம்மளுடைய உணர்வுகளில் முக்கியமாக வந்து பயம். பயம் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஃப்ரீடம், என்னுடைய சுதந்திரத்துக்கு வந்து ஏதோ ஒரு தடை வரும் பொழுது என்னுடைய இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மூலாதார சக்கரத்தில் ஒரு சின்ன மாற்றம் உண்டாகுது. முக்கியமாக இந்த மூலாதார சக்கரம் வந்து நம்ம எதுக்கெல்லாம் காரணமான ஒரு விஷயம்னு சொன்னால், நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு இன்றியமையாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம காற்று, தண்ணீர், உணவு, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ரொம்ப இன்றியமையாதது. இதில் ஏதாவது ஒரு விஷயங்களில் ஒரு தடங்கள் வருது. இந்த டயட்லாம் தொடர்ந்து இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான பேக் பெயின்லாம் ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய சுதந்திரம், இப்போது நம்ம ஒரு காலத்தில் விலங்குகளாக இருந்தவங்க தான். அப்போ நம்ம சுதந்திரமாக இருக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருந்தது. நம்மளுடைய சுதந்திரத்துக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பாதிப்பு வரும் பொழுது நம்மளுடைய மூலாதாரத்தில் ஒரு சின்ன மாற்றம் உண்டாகும். அதாவது அந்த உணர்வுகளில் வந்து மாற்றம் உண்டாகும். முக்கியமாக இந்த மூலாதார சக்கரம், அதாவது நம்மளுடைய இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சாக்ரல் போன் வந்து எதோடெல்லாம் தொடர்புடையதாக இருக்கும் அப்படின்னா, நமக்கு வாழ்வதுக்கு, அதாவது நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு இன்றியமையாத விஷயங்களாக சொல்லப்படுகின்ற உறவுகள், முக்கியமாக வந்து ஆண்களாக இருந்தால் மனைவி, பெண்களாக இருந்தால் கணவர், அதே மாதிரி ஒரு வீடு, குழந்தைகள், குழந்தைகளோட கல்வி, நம்மளுடைய கல்வி, இந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து ஒரு சமுதாயத்தில் வந்து சர்வை பண்ணுறதுக்கு எதெல்லாம் ரொம்ப அவசியமோ அதெல்லாமே இந்த சாக்ரல் பிளெக்சிஸில் வந்து கனெக்டடாக இருக்கும். அந்த வகையான உணர்வுகளில் அதில் ஏதோ ஒரு வகையில் வந்து பாதிப்பு வரும்போது, முக்கியமாக வேலையில் வந்து அதிகமான பழு உண்டாகும் பொழுது உங்களுடைய சுதந்திரம் வந்து அந்த இடத்துல வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா ரிப்பீட்டடாக உங்களுக்கு பேக் பெயின் வரும். ஸோ அதனால தான் நம்ம பேக் பெயின் வர்றவங்க எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக அவங்களுக்கு ஒரு சினாரியோவில் வந்துட்டே இருக்கும். அந்த நிலையில் மட்டும் ரொம்ப அதிகமாகும், அதுக்கப்புறமா பெட்டராகிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அடுத்தவங்களுக்கு தொடர்ந்து நிறையா உதவி செய்யும் பொழுது அவங்களோட சுதந்திரம் வந்து பறிப்போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கும். அதனால் இவங்க அடுத்தவங்ககிட்டிருந்தும் உதவியை எடுத்துக்க மாட்டாங்க, இவங்களும் அவங்களுடைய உதவியை வந்து அடுத்தவங்களுக்கு செய்ய மாட்டாங்க. இந்த நிலையில் அவங்களுக்கு வந்து ஒரு சமுதாயத்துக்கும் அவங்களுக்குமான ஒரு தொடர்பில் வந்து ஒரு பிளாக் உண்டாகும். ஸோ இந்த நிலையில் தான் தொடர்ந்து அவங்களுடைய கீழ் முதுகில் வந்து தொடர்ந்து வலி வந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்கிறதன் மூலமாக நம்மளுடைய சுதந்திரம் பறிபோகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம திருப்பி திருப்பி நம்மளுடைய மனதில் வந்து சொல்லிக்கணும். 2வது விஷயம், ஒவ்வொரு மனிதனும் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான விஷயங்களை அவனே தேடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான ஒரு விஷயம். அதை நம்ம மீண்டும் மீண்டும் நமக்கு வந்து சொல்ல முடியும். ஒரு ஜாப் இருக்குது, அந்த ஜாபு வந்து அந்த ப்ராஜெக்டோட எண்டு வரைக்கும் நான் வந்து போகணும், அந்த ப்ரெஷர் வந்து எனக்கு அதிகமாக இருக்குது, அது நான் எமோஷ்னலாகவும் என்னோட இன்புட் நிறைய அங்கே தேவைப்படுது அப்படின்னா அந்த சூழ்நிலையில் தான் நீங்கள் ஒரு 20 நிமிஷம் உங்களோட வந்து நீங்கள் பேசணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு தேவைப்படுது, இதை நான் இன்னொருத்தருக்கு செய்கிறதன் மூலமாக எனக்கும் அதே மாதிரியான ஒரு உதவி எனக்கு கிடைக்கும். நான் பேக் போன் அப்படிங்கிறது எப்போவுமே சப்போர்ட்டிவான ஒரு விஷயம். நமக்கு நம்ம உணர்வுகள்லேருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதும், நமக்கு கூட இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திலேருந்து நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதும் இந்த பேக் போனில் தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நான் இன்னொருத்தருக்கு உதவி செய்கிறதன் மூலமாக நானும் உதவியை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவை நான் உண்டாக்கிக்கணும். 3வதாக, என்னுடைய லிமிட்டேஷன்ஸ்லாம் என்ன, எந்த அளவுக்கு நான் வந்து ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியும், ஸோ அந்த உதவி செய்கிறதுலையும் என்னென்ன வகையான உதவிகள் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு லிமிட்டேஷன் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நான் ரொம்ப என்ன வந்து புஷ் பண்ணி நான் சில வேலைகளை வந்து செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு புரிதலை உண்டாக்குறது சுவாசம் வந்து ஒரு முக்கிய பங்கு இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் நான் வந்து யோசித்தாலும் எனக்கு என்னுடைய மைண்டில் வந்து இதெல்லாம் ஒரு கிளாரிட்டி வரல அப்படின்னு சொன்னால், சிம்பிளாக உட்காந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணினால் கூட உங்களுடைய எண்ணங்களில் ஒரு தெளிவு உண்டாகும். இதை நம்ம திருப்பி திருப்பி செய்யும் பொழுது இந்த பேக் பெயின் அப்படிங்கிற பிரச்சனை வந்து மீண்டும் மீண்டும் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா, முக்கியமாக இந்த மாதிரியான ஒரு சினாரியோ
ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை தொடர்ந்து எனக்கு வந்து அதிகமாகுது, அதுக்கப்புறமா நார்மல் ஆகிடுது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக உங்கள் உணர்வுகளை நீங்கள் பார்க்கணும். அதுலேயும் முக்கியமாக பய உணர்வு, சர்வைவலுக்கு தேவையான ஒரு விஷயங்களில் ஒரு பாதிப்பு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு உணர்வை நம்ம வந்து அதை எப்படி நம்ம மீட்டு கொண்டு வருது அப்படின்னு பார்க்கணும். அதில் முக்கியமாக உங்களுடைய சுவாசம் வந்து ஒழுங்கில் இருந்துச்சு அப்படின்னா இந்த பேக் பெயின்லேருந்து நம்ம ஈஸியாக மீண்டு வர முடியும். இனியவே இன்றில் மீண்டும் இன்னொரு நாள் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.